Today we are going to see about a topic of searching. Searching is one of the topic in our C unit 2, I think unit 2. Yeah. Now, so before entering into searching of a C program, just we know about in a search inna inna abin therinjikalam. So common nama vandu searching na enna solluvom. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அதை தேடி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நம்ம வீட்டுல வந்து நமக்கு தேவையான திங்ஸ நான் தேடி எடுக்க போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் நான் செட் பண்ணுவேன் இது எங்க இருக்கும். என்னோட காஸ்மெட்டிக்ஸ்னா கண்டிப்பா என்னோட பெட்ரூம்ல தான் இருக்க போகுது அப்படின்றத நான் கெஸ் பண்ணி அங்க இருக்கிற திங்ஸ்ல எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுப்பேன் அப்படிதானே. ஸோ லைக் இந்த சி ப்ரோக்ராமிங்ல வி சர்ச்சிங் எலமெண்ட் இன் அ லிஸ்ட், ஒரு பர்டிகுலர் வேல்யூ எனக்கு வேணுன்ற வேல்யூவை நான் வந்து ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல இருந்து எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குவேன். ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணல, எப்படிலாம் நான் சர்ச் பண்ண போறேன், காமனா நம்ம வீட்டில் தேடுற மாதிரி தான். என்னோட காஸ்மெட்டிக்ஸை நான் தேட போறேன்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கோ இன் டு அ பெட்ரூம் அப்படிதானே. இல்லை கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாவது நான் தேட போறேன், கிராசரி திங்ஸ் தேட போறேன் அப்படின்னா நம்ம வந்து கிச்சன்ல தேடுவோம். ஸோ அதே மாதிரி அது அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, நான் கிச்சன்ல தேடுவேன், கிச்சன்ல எங்க இருக்கும்னா செல்ஃப்ல இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இங்கேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நம்ம சர்ச் பண்றதுக்கு. ஸோ காமனாக யூஸ் பண்றது ரெண்டு மெத்தட், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீனியர் சர்ச் அண்ட் அனதர் ஒன் இஸ் பைனரி சர்ச். ஸோ இன் லீனியர் சர்ச் த நேம் இட் செல்ஃப் எக்ஸ்பிளைன்ஸ் வாட் டஸ் மீன் பை லைக் தட். ஸோ லீனியர் அப்படின்னு சொன்னோம்னா that is somewhat sequential order அப்படி சொல்லலாமா. ஸோ ஒன்று ஒன்றா தேடும். இப்போ எனக்கு காஸ்மெட்டிக்ஸில் எனக்கு லிப்ஸ்டிக் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக போய் லிப்ஸ்டிக் எடுக்காம நான் ஆர்டராக வரேன். ஓ ஃபஸ்ட்டு செல்ஃபில் நான் நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன், செகண்ட் செல்ஃபில் லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன், லிப்ஸ்டிக்கில் எனக்கு என்ன ஷேடு வேணும், அந்த ஷேடு எத்தனாவது ரோல் இருக்குது அப்படின்றத நான் சர்ச் பண்ணுவேன். லைக் இந்த லீனியர் சர்ச்சில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு எலமெண்ட்டாக ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸில் இருந்து பர்டிகுலர் எலமெண்ட்டை வி ஜஸ்ட் சர்ச் இஸ் இட். ஸோ அந்த இடத்துல எனக்கு எது வேணுமோ அதை நான் ஒன்று ஒன்றா போய் தேடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட்ல பாருங்க, எனக்கு வந்து ஒரு சைஸ் ஆஃப் என்னோட லிஸ்டோட சைஸ் நான் சொல்லிட்டேன், 4 சொல்லிட்டேன். தட் மீன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வி ஹாவ் டு ஸ்டோர் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ்ல என்னென்ன எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம், 4 நான் இனிஷியலைஸ் பண்ணதுனால செட் பண்ணதுனால. ஸோ ஐம் ஜஸ்ட் என்டர் 4, 3, 5 and 1. ஸோ 4, 3, 5 and 1 கொடுத்துருக்கேன் அப்போ வாட் இட் வில் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டேன்னா தட்ஸ் அ பொசிஷன் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு எனக்கு 4 இருக்கு செகண்ட் ஒன் வந்து 3 தேர்ட் ஒன் இஸ் 5. அப்போ இந்த சர்ச் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இட் ஜஸ்ட் ரிட்டர்ன் த பொசிஷன் ஆஃப் 3. வை? பிகாஸ் த 5 இஸ் பிளேஸ்ட் இன் த பொசிஷன் 3. ஸோ இது வந்து 5 எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ண காமனா இதுதான் சர்ச் பண்ணி ஒரு எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்றது, இதுதான் இதோட வாக்கு. இப்போ என்னோட லீனியர் சர்ச் அப்ரோச் யூஸ் பண்ணி இது எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை போய் பார்க்கும். 4 வந்து என்னோட சர்ச்சை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதான், என்னோட சர்ச் எலமெண்ட் இஸ் 5. ஸோ இட் இஸ் அன்சாட்டிஸ்ஃபைட். ஸோ நெக்ஸ்ட்ல இதுக்கு சர்ச் பண்ணும் நெக்ஸ்ட் எலமெண்ட்டை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 3. ஸோ 3 வந்து சர்ச் 3. ஸோ 3 என்னோட சர்ச்சிங் எலமெண்ட்டோட மேட்ச் ஆகுதானா, மேட்ச் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 5 வந்து நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட். ஸோ இட் ஜஸ்ட் ரிட்டர்ன் த பொசிஷன் ஆஃப் 3. இன்கேஸ் நான் 1 சர்ச் பண்ணனா இட் வில் ரிட்டர்ன் த பொசிஷன் 4. ஸோ த லீனியர் சர்ச் இஸ் நத்திங் பட் டு சர்ச் அன் எலமெண்ட் அன்டில் டு ரீச் அ பர்டிகுலர் வேல்யூ தட் யூ வாண்ட் டு சர்ச். ஓகே, இதுதான் லீனியர் சர்ச். சீக்வான்ஷியலாக 1 by 1 போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தமிழ் காமெடி மூவி காமெடி ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒரு விஜயோட மூவியில் போய் கேட்பாங்கல்ல, என்ன டீ குடிச்சிட்டிங்களா, நீங்கள் டீ குடிச்சிங்களான்னு ஒருத்தரையா போய் கேட்குறாங்களா. ஸோ ஒருத்தரையா கேட்டு யார் குடிக்கலையோ அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு பேர் லீனியர் சர்ச். அப்போ பைனரி சர்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா இதே இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்ட்டு நம்ம இதுக்கான ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வி வில் சி த பைனரி சர்ச். ஓகே, ஸோ ஹியர் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் லீனியர் சர்ச். ஸோ ஆஸ் யூஷுவல்
சி ப்ரோக்ராமிங் வந்து ஹெட்டர் ஃபைல்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி யூ ஆல் நோ அபவுட் த லைப்ரரி ஃபங்க்ஷன் எஸ்டிடிஐஓ டாட் ஹெச்எஸ்பி ஆர்லி ஃபார் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் தட் இஸ் பிரிண்ட் ஆஃப் அஸ் வெல் அஸ் அ ஸ்கேன் ஆஃப் ஆப்ரேஷன். ஆஃப்டர் தட் இந்த கோனியோ டாட் ஹெச் தட் இஸ் ஃபார் கிளியர் ஸ்க்ரீன் அஸ் வெல் அஸ் அ கெட் சி ஹெச். ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு என்டர் இன் டு அ மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இன் மெயின் ஃபங்க்ஷன் எப்போவுமே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் அ வேரியபிள் டிக்ளரேஷன். அப்படி தானே கண்ணை மூடிட்டு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம்னா யூ ஹாவ் டு டிக்ளேர் அ வேரியபிள். ஸோ நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்போ நான் எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், அதை என்ன சைஸில் டிக்ளேர் பண்ணணும், தட்ஸ் ஆல் அபவுட் த பர்சன் ஹூ ஆர் ரைட்டிங் எ கோட். ஓகேவா? ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தே வில் அசைன் தட் மீன்ஸ் டிக்ளரிங் எ வேரியபிள். ஓகே, ஸோ ஹியர் ஐ டேக் அன் அரே வேல்யூ ஆஃப் ஏ ஆஃப் 10. ஸோ ஏன் நான் இதை அரேல எடுத்திருக்கேன் அப்படின்னா, யூ ஆர் ஆல்ரெடி சீன என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என் சேனல் நம்ம சேனலில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அரேக்கான கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அரேவை நான் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, யூ ஹாவ் டு டிக்ளேர் அ வேரியா அரே பை யூசிங் டேட்டா டைப். என்ன டேட்டா டைப்? த ஃபாலோட் பை சம் நேம். ஆஃப்டர் தட் ஸ்கொயர் ப்ராக்கெட், இன்சைட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அரே. ஸோ அதை நான் கொடுக்க, நான் 10 வேல்யூஸ், தட் மீன்ஸ் அரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 9. ஸோ வந்து 0 9 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை எனக்கு ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே 11 கொடுத்தோன்னா தட் வில் ஸ்டோர் 0 to 10 லைக் தட். ஸோ எப்போவுமே அரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வி ஹாவ் டு யூஸ் அ ஃபார் லூப். அப்படி தானே? ஸோ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆகணும். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் அ ஃபார் லூப் மீன்ஸ் வாட் இஸ் த சின்டெக்ஸ் ஃபார் தட் மீன்ஸ் இனிஷியலைசேஷன் அஸ் வெல் அஸ் அ கண்டிஷன் செக்கிங், ஆஃப்டர் தட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஃபார் தட் பர்பஸ் யூ நீட் அ வேரியபிள் இஸ் இட். ஸோ அந்த வேரியபிள்காக நான் ஐ அப்படின்ற வேரியபிளை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே என்ன எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன், ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வாங்கு, தட் மீன்ஸ் செட் ஆஃப் எலமெண்ட்ஸை வாங்குற லிஸ்ட்டில். ஸோ அந்த லிஸ்ட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் எனக்கு எந்த எலமெண்ட் நான் தேடுற எலமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ ஐ ஹாவ் டு கெட் அ இன்புட் அ சைஸ் ஆஃப் அ லிஸ்ட், இல்லைன்னா சைஸ் ஆஃப் நிறைய இது சம்திங். நீங்கள் என்ன பிரிண்ட் ஆஃபில் கொடுக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு தரப்போகுது. என்னன்னு கொடுத்தாலும் என்னோடய வேல்யூஸை கொடுக்கும். ஸோ நான் என்னன்னு டிக்ளேர் பண்ணி என்னோடய சைஸ் எத்தனை, நான் 4 நீங்கள் வச்சுருந்த சைஸை நான் கொடுக்குறேன். லைக் தட் எம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எம் ஹியர் இஸ் டு சர்ச் அ லீனியர் நம்பர். ஸோ இதுக்கப்புறமா இது லீனியர் ஆர்டரில் சர்ச் பண்ண போகுது. ஸோ நான் தேடுற நம்பர் இதுவா இல்லை இதுவா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் தட் ஐ டிக்ளர்ட் அனதர் வேரியபிள் அஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஃபார் நான் சர்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லனா தட் வில் பிரேக் த லூப். அப்படி தானே? ஸோ அப்படி பிரேக் ஆகையில் இந்த வேரியபிள் தன்னோட இனிஷியலைசேஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் உள்ளே பார்க்கையில் உங்களுக்கு என்ன இங்கே சி அப்படின்றது தெரியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியபிள்ஸ் ஐ நீட் டு கிரியேட் அ சர்ச்சிங் ஆஃப் அ எலமெண்ட் பை யூசிங் லீனியர் சர்ச். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், பிரிண்ட் ஆஃபில் எனக்கு என்னென்ன இன்புட்ஸ் வாங்க போகிறேன் நான் கேட்டுருவேன். ஸோ ஹியர் ஐ கிவ் அ பிரிண்ட் ஆஃப் என்டர் சைஸ் ஆஃப் அன் அரே, தட் மீன்ஸ் லிஸ்ட்டுன்னு எழுதணும். நான் பிரிண்ட் ஆஃபில் சும்மா அரேன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃபில் வந்துட்டு என்னோடது நம்பர் எவ்வளோ நம்பர்ஸ் நான் கொடுக்க போகிறேன், ஹியர் ஐ கேவ் அ நம்பர் ஆஃப், இந்த ஸ்க்ரீன் கம்ஸா உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ட்ராப்பும். ஹியர் த சைஸ் ஆஃப் அன் அரே இஸ் 4. அந்த லிஸ்ட்ல நான் எடுக்க போகிற எலமெண்ட்ஸ் வந்து 4. ஸோ இங்கே பாருங்கள், நான் பிரிண்ட் ஆஃபில் என்டர் த சைஸ் ஆஃப் அன் அரே அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ போட்டோன்னே எனக்கு என்ன இப்போ அந்த இந்த பிரிண்ட் ஆஃபில் இந்த ஸ்டேட்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக நான் அந்த பிரிண்ட் ஆஃபில் போட்டிருக்கேன். நான் ஸ்கேன் ஆஃபில் நான் 4 இங்கே கொடுக்குற நம்பரை போய் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஐம் ஜஸ்ட் யூஸிங் அ ஸ்கேன் ஆஃப். ஓகேவா? ஸோ ஸ்கேன் ஆஃபோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக நான் என்ன சைஸில் நான் கொடுக்க போகிறேனோ அதை வந்து எந்த இன்டீஜர் டைப்னு பார்த்து அதுக்கான ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். ஹியர் என் இஸ் அன் இன்டீஜர் டைப் இஸ் இட். ஸோ ஐ ஆம் யூஸிங் அ பர்சன்டேஜ் டி ஹியர். ஸோ ஆம்பசன் சின்டாக்ஸ் ஃபார் ஸ்கேன் ஆஃபில் வந்து எந்த ஒரு வேரியபிளாக நீங்கள் வாங்கினாலும் ஐ ஹாவ் டு
mention it as the ampersand of that variable. Okay, so adanal na epdi eludita after that ipo enak enna pannu 4 appdin solittu anga vandu array oda size poi declare panni vechnu after that it na kudukra oru oru element ayum and array la poi store pannanum okay va so array oda இது என்ன எப்படி ஸ்டோர் பண்ண போகுது அப்படினா ஆல்ரெடி ஐ மென்ஷன்ட் இனிஷியலைஸ் பண்ணையிலே நான் அரேயோட லெந்த் வந்து அரே டிக்ளேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் ஒரு ஒரு அரேயா அரேயோட சைஸ் வந்து 4 சொல்லிருக்கேன் தட் மீன்ஸ் தட் ஸ்டோர்ஸ் फ्रॉम 0 டு 3 இஸ் இட் சோ 0 டு 3 னா ஒரு ஒரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகி ஆகி இட் will ஸ்டோர் தி வேல்யூஸ் ஏ ஆஃப் 0 ல போய் நான் கொடுக்கிற 4 ஸ்டோர் பண்ணும் லைக் ஏ ஆஃப் 1 ஏ ஆஃப் 2 இது எல்லாத்துலயும் ஸ்டோர் பண்ணிட்டே வரணும் So increment aagite varradhukaga I'm using here as for loop for I is equal to 0 less than or equal to n minus 1 I plus plus appdin solli kudukuren ye inga n minus 1 kudukka appdina array starts from 0 and end up with n minus 1 is it na inga 4 in array oda size kudutana it will store up to 3 so adukaga na adu kudukken ipo scanf la percentage d ampersand a of I appdin solittu na kudutren so first enna pannu enter the elements in an array appdin solittu print of oda statement inga ipdiye vandru console la enak appdiye vandru vandadukku apprama ஒரு ஒரு நம்பரையும் வாங்குதுல 4 3 5 1 எல்லாம் ஸோ அது எப்படி வாங்கோ ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் ஆஃப் லைன்ல பிரிண்ட் ஆன அப்புறமா ஏ ஆஃப் ஐ ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ 0 ஸோ ஏ 0 வேல்யூ 0 லெஸ் தென் 4 தானா தட் மீன்ஸ் 3 தானா அரே சைஸை விட என் மைனஸ் 1 விட கம்மியா அப்படின்னு பார்க்கும் 4 பார்க்காது 4 minus 1 3 and check pano obviously it's satisfied so it enter into the scanf line so a of 0 is equal to first number what will be the first number na 4 kuduthadanal 4 then enna pannu thirumbi ide loop kulla pogum I increment aagi I oda value 1 1 is less than 3 ya condition satisfied then enter into the scanf line so a of 1 na ipo enna enter pandren 3 nu enter pannadanal they just accept as 3 a of 1 la a3 ஐ ஸ்டோர் பண்ணிரு then it will enter into the previous loop so I oda value 2 ஆ change ஆகு அப்ப என்னோட நம்பர் 5 ஆ இருக்கு so it just stored it as 5 likewise 3 a of 3 க்கு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் இது இன்க்ரிமெண்ட் ஆகி என்ன வாங்கும் ஐ வந்து 4 ஆ change ஆகும் 4 ஆ change ஆகையில n minus 1 condition satisfy பண்ணுவோம் ஆப்வியஸா சாட்டிஸ்ஃபை பண்ணாது n minus 1 is 3 சோ கண்டிஷன் ஃபெயில் ஃபெயில் ஆகிட்டு ஸ்கேன்ஆஃப் லைன் குள்ள போகாது தே ஜஸ்ட் என்டர் இன்டு தி நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் லைன் வாட் இஸ் தட் என்டர் தி நம்பர் 2 சர்ச் சோ அப்ப என்ன பண்ணு என்னோட கன்சோல்ல ஜஸ்ட் என்டர் தி நம்பர் 2 சர்ச் அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படியே பிரிண்ட் ஆகும் தட் இஸ் கன்சோல் இஸ் நதிங் பட் அவுட்புட் ஸ்கிரீன் ஓகே சோ அங்க போய் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் இப்ப கொடுப்பேன் m ஓட வேல்யூ 5 ஐ வாண்ட் டு சர்ச் ஏ எலிமெண்ட் ஆஃப் 5 இன் an array தட் மீன்ஸ் லிஸ்ட் அப்படி நான் சொன்னேன்னா அது எப்படி வாங்கும் நான் ஆல்ரெடி சொன்ன இங்க டிக்ளேர் பண்ணல m இஸ் ஃபார் ஆர் வாட் யூ வாண்ட் டு சர்ச் an எலிமெண்ட் அப்படி சொல்லி சொன்னேன்னா சோ அதுக்காக தான் இந்த m சோ இங்க நான் என்ன பண்ணனும் ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் போட்டு பர்சன்டேஜ் டி ஏன் பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணியிருக்கேனோ ஆப்வியஸ்லி எம் வந்து இன்டீஜர் டைப்பில் கொடுத்ததுனால பர்சன்டேஜ் டி ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்ம எம் யூஸ் தட் மீன்ஸ் ஸ்கேன்அப் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ நான் ஆம்பர்சன் எம்னு கொடுத்துட்டேன் ஸோ இட் வில் கெட் அ நம்பர் ஆஃப் 5 ஃப்ரம் அ யூசர் ஓகே ஸோ இப்போ தான் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸே ஸ்டார்ட் ஆக போகுது என்ன பண்ண போகுது என்னோட வேலை என்ன சீக்வன்ஸெல்லாம் ஒரு ஒருத்தர் யா போய் பார்த்து கேட்கணும் நீ ஃபைவா நான் கேட்க போகிறேன் ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் ஃபார் லுக் யூஸ் பண்ணுறேன் ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற லூப்பை யூஸ் பண்ணிவிட்டு இந்த லாஜிக் தான் இந்த சீக்வன்ஷியல் ஆர்டரோட லாஜிக் இந்த லாஜிக் இஃப் கண்டிஷன் தட் மீன்ஸ் ஓகேவா ஸோ என்னால் செலக்ட் பண்ண முடியல ஸோ இஃப் கண்டிஷன் இஃப் a of i equal to mma அப்படி செக் பண்ணு தட் மீன்ஸ் ஈக்குவல் டு mma எதை ஈக்குவல் டு mma ஃபர்ஸ்ட் டைம் a of 0 வரும் அது ஈக்குவல் டு mma னு செக் பண்ணு தட் மீன்ஸ் m ஓட வேல்யூ என்ன ஹியர் m is equal to 5 சோ 5 ஆன் செக் பண்ண போது சரி நாம இந்த லூப் குள்ள போய் எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா ஃபார் i is equal to 0 i is less than n minus 1 வாட் இஸ் n minus 1 array size is 4 so n minus 1 is 3 so condition satisfied so just enter into if a of I is equal to mma அப்படினு செக் பண்ணது இங்க நான் எழுதி இருக்க பாருங்க அதோட ஸ்டேட்மெண்ட்டா a of i ஓட வேல்யூ என்ன 0 0 equal to m m ஓட வேல்யூ 5 so 5 ஆ
of 0 oda value enna na store panikkadhu 4 so 4 equal to 5 ana x podrukadhu enna indicate pannana condition fail so condition fail appo inda loop kulla enter agama it just enter into the previous loop of for loop kulla pogudhu seriya for loop kulla pogum now the I is incremented so I is equal to 1 so I is equal to 1 condition check pannu less than 3 ante obviously condition satisfied so it enter into if a of 1 equal to m inga eludhirka so a of 1 is 3 is it so 3 equal to 5 ana condition unsatisfied so it doesn't enter into the loop of here so it return back to the for loop so it is incremented as 2 so I is equal to 2 less than 3 it's checking whether it is less than 3 or not. Yes, condition satisfied, then it enter into if loop. If a of 2 equal to m, that means 5. Yeah, obviously a of 2 is 5, is it? So 5 equal to 5. So condition satisfied. So tick panirken. Okay, va scroll down panren. Ungalku innum clear ah theriyum. So condition satisfied. So now it enter into the if loop. That is print of element in a position na print of எப்படி வேணும்னு கேக்குறனோ அப்படி எழுதிக்லாம் the element in a position எழுதிருக்கேன் இல்லனா the searching element is in அப்படினு கூட நீங்க எழுதிக்லாம் எப்படி வேணாலும் உங்களோட ஃபேவரிசம் தான் நீங்க எப்படி வேணாலும் print of statement கொடுத்துக்கலாம் percentage d ஏன் percentage d கொடுத்திருக்கேன் அப்படினா என்னோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணது via using a data type as integer so percentage d slash and i plus 1 okay so i plus 1 எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா ஏ i plus 1 அப்படினு சொன்னனா நான் சர்ச் பண்ற எலிமெண்ட் a of 2 ஆ இருக்கீங்க so 2 எங்க பிளேஸ் ஆயிருந்தது அப்படினு சொல்லி சொன்னேனா வந்து என்னோட थर्ड பொசிஷன்ல பிளேஸ் ஆயிருந்தது அப்படிதானா அதனால லாஜிக் படி எப்பவும் அப்படி தான் இருக்கும் so நான் i plus 1 அப்படினு சொல்லிட்டு நான் இங்க போட்டுருக்கேன் நான் இங்க கமாக்கு அப்புறம் என்ன போடுதனோ அதுதான் இங்க எனக்கு இந்த परसेंटेज டில வந்து பொசிஷன் ஆகும் so already na initialize panaile sonna na just or loop break panni vidradhukaga I am using c appdin solittu c oda value 0 nu eludhena ipo enakku or element na kandupidichiten appdina na element kandupidichiten appdin solluvala ipo class la yaarla complete pointing appdina just raise your hands nu solra mari c is equal to 1 nu maatite na idha enna pannirren break pannirren so ipdi na enna pannuven appdina ipo enoda 2 appdin I irukkeyla vante enoda value 5 kadachiruchi so in case enak 5 appa kadaikala adithadhu na enna panuven increment panni for loop kulla poven so appavum check panuven enak in case na inga 7 check pannanu nenikiren nichukongla for example another example na inga eludhirukken parunga number I want to search 7 so ipo enna pannirukku inga varaikku 3 2 aagi I 2 a change aagi 5 varaikku kadachudhu thirumbi enna pannom I increment aagu 3 3 a increment aanona inda loop kulla varum a of 3 equal to 7 aan check panni ivula nera 5 aan check panna mari so equal to 7 ana idu vandu 1 so 1 is not equal to 7 so element enna pannirum inda loop kullayum pogadhu thirumbi increment aagi I is equal to 4 nu pota condition unsatisfied so inda for loop totally enga close agudhu inda curly brace la close agudhu then idu idukulla vandru idukulla vandha enna pannom c equal to 0 va ipo da edukaga nama andha c indra variable use pannanum adoda importance ungalku puriyum nenikira so c equal to 0 yeah obviously it's zero a zero ave irukku appadina na third element anga illa so the number is not in a list appdin solli mudichirum inge enak 5 already kadachiruchi a of 2 la appindradanal idu just print it as the element in a position of 3 c oda value 1 a change aagi break aayirum break means in the loop kulla nee pova theve illa inge nee inda program vittu exit aayi vandralam appdin solla artham so இதுதான் வந்து லீனியர் சர்ச் ஒரு ஒருத்தங்களையா போய் நம்ம தேடினது லீனியர் சர்ச் ஓகே சோ ஐ திங்க் யூ ஆர் ஆல் கிளியர்ட் அபௌட் திஸ் டாபிக் ஆஃப் லீனியர் சர்ச் சோ நவ ஐ அம் என்டரிங் டு அ பைனரி சர்ச் ஓகே சோ லீனியர் வாட் இஸ் தி மெயின் டிஃபரன்ஸ் बिटवीन லீனியர் சர்ச் as well as a பைனரி சர்ச் அப்படினு சொன்னனா மா லீனியர் அப்படினு சொல்லிட்டனா ஒரு ஒருத்தங்க கிட்டயா ஒரு ஒருத்தரையா போய் தேடுறது இவங்க தானா இவங்க தானா அந்த காமெடி மூவில கேக்குற மாதிரி ஒரு ஒருத்தரையா நீங்க டீ குடிச்சிங்களா அப்படி கேக்குறது இது காமனா என்ன பண்றது எல்லா டீ குடிச்சிட்டீங்களாப்பா யாரெல்லாம்ப்பா குடிக்கல அப்படினு கேக்குற மாதிரி சரியா சோ அதுதான் வந்து என்ன அப்ப அவங்களே சொல்வாங்க நான் குடிக்கல அப்படிங்கற மாதிரி சோ அதுதான் பைனரி சர்ச் அப்படி நீங்க வந்து பைனரி சர்ச் பண்ணனும் அப்படினு சொல்லி சொன்னனா தட் மஸ்ட் பீ இன் an அசெண்டிங் ஆர்டர் அந்த எலிமெண்ட்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும் இஃப் இட் இஸ் இன் a நான் அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் யூ ஹேவ் டு அரேஞ்ச் இட் இன் a அசெண்டிங் ஆர்டர் ஓகேவா
அப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம் லாஜிக்கும் நீங்கள் உள்ள எழுத வேண்டியது இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த பைனரி சர்ச் எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, இட் வில் ஒர்க் பேஸ்ட் அப்பான் அ டாப் டெக்னிக்கஸ் டிவைட் அண்ட் கன்கோயர் டெக்னிக். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்டிங்கில் தெரிஞ்சிருக்கோம் டிவைட் அண்ட் கன்கோயர்னா என்னென்னா, ஒன்றை பிரித்து திரும்பி சேர்க்கறது, ஓகேவா? ஸோ அதுதான் டிவைட் அண்ட் கன்கோயர். அது எப்படி நான் இங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, அதோடய ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸை நான் பிரிச்சுக்குவேன். லெஃப்ட் ஒரு மிடில் எலமெண்ட் எடுத்துட்டு, ஸோ இந்த லாஜிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு காமான எக்ஸாம்பிள் கேட்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், நான் கிளாஸில் அட்டெண்டன்ஸ் வேணும், எனக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்க டைம் இல்லை அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு கேல்ட்ரப் கிட்ட கேர்ள்ஸில் யாரெல்லாம் ப்ரெசென்ட்டு, யாரெல்லாம் எனக்கு ஆப்சென்ட்னு கேட்பேன். பாய்ஸ் ரெப் கிட்டே இன்றைக்கி பாய்ஸில் யாரெல்லாம் ஆப்சென்ட்டுப்பா, ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு சிம்பிளாக என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு ஒருத்தரையாக அட்டெண்டன்ஸ் எடுத்தால் அது லீனியர் சர்ச். இப்படி கேட்டுக்கிட்டால் இது பைனரி சர்ச். நான் அப்போ இப்படி கேட்குறேன்ல, கேர்ளில் கேர்ள் ரெப்புன்னு நான் செலக்ட் பண்ணுறேன்ல ஒரு பர்சனை, லைக் இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு ஒரு எலமெண்ட்டை நான் சர்ச் பண்ணி எடுக்க போகிறேன். அட் த டைம் ஐ எம் யூஸிங் ஹியர் ஆர் ரெப் ஆஸ் மிடில் எலமெண்ட். எப்படி நான் காமனாக சொன்ன எக்ஸாம்பிளில் ரெப்பை யூஸ் பண்ணனோ அதே மாதிரி நான் ஒரு மிடில் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுவேன். ஒரு செட் ஆஃப் எலமெண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5 அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், மிடில் நம்பரை செலக்ட் பண்ணுவேன். எப்படி மிடில் நம்பர் செலக்ட் பண்ணுவேன், 1, 2 ரெண்டு இருக்குது, தேர்ட் ஒன் வச்சுக்கோங்க 4, 5. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 2, தட் மீன்ஸ் லெஃப்டில் ஒரு 2 நம்பர்ஸ் தள்ளி விட்டுடுறேன், ரைட்டில் ஒரு 2 நம்பர்ஸ் தள்ளி விட்டுட்டா இந்த மிடில் நம்பர் இஸ் தேர்ட் நம்பர் இஸ் இட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சர்ச்சிங் கான்செப்டில் 1, 2, 3, 4, 5. வாட் இஸ் த மிடில் நம்பர் ஹியர் இஸ், நான் இப்போ வந்து என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு நம்பரை தள்ளி விட்டுறேன் 1, லைக் இந்த சைடு ஒரு நம்பரை தள்ளிடுறேன். நெக்ஸ்ட்டு இதோட இதை ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுன்ற, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுன்ற, சரியா? ஸோ இப்போ இவங்களில் பிரித்து விட்டுட்டா, இப்போ இவங்க கூட சேர்த்து பிரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நோ இட் இஸ் அ மிடில் எலமெண்ட், ஓகேவா? ஸோ இந்த மிடில் எலமெண்ட் இஸ் அ என்னது, நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், மிடில் எலமெண்ட்டு தான் நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட்டான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மிடில் எலமெண்ட்டை விட கம்மியான நம்பர்ஸாக இருந்ததுன்னா யூ ஹாவ் டு சர்ச் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிடில் நம்பர், தட் இஸ் லெஃப்ட் சைட், ஆர் எல்ஸ் யூ ஹாவ் டு சர்ச் இன் அ ரைட் சைட் ஆஃப் அன் எலமெண்ட். இதுக்கு தான் நான் இந்த கான்செப்டோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இந்த எலமெண்ட் மஸ்ட் பி இன் அன் அசெண்டிங் ஆர்டர்னு. அப்படின்னாதான் நம்மளால மிடில் எலமெண்ட்டை பொறுத்து லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு என்னால் செக் பண்ணி எடுக்க முடியும். ஹவ் யூ ஆல் கிளியர் தட் டாபிக், ஐ திங்க் இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அ மிடில் எலமெண்ட். நீங்கள் சர்ச் பண்ணுற எலமெண்ட் மிடில் எலமெண்ட்டாக இருந்ததுன்னா இட் ஜஸ்ட் ரிட்டன் த பொசிஷன், எப்பவும் போல லீனியர் சர்ச் மாதிரியே பொசிஷனை ரிட்டன் பண்ணிடும். இங்கே அப்படி இல்லை, மிடில் எலமெண்ட்டாக மிடில் எலமெண்ட் நீங்கள் தேடுற எலமெண்ட்டாக இல்லை அப்படின்னா இட் ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு அஸ் வெல் அஸ் ரைட் சைடில் இது என்ன பண்ணும், சர்ச் பண்ணும். லெஃப்ட் சைட்னா மிடில் எலமெண்ட்டை விட கம்மியான எலமெண்ட்டை தான் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் சர்ச் பண்ணும். இதே எக்ஸாம்பிளில் 3 நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட் வந்து 2 அப்படின்னா, மிடில் எலமெண்ட் கிடச்சோன்னா மிடில் எலமெண்ட்டை விட கம்மி 3-3 விட கம்மி, தட் மீன்ஸ் 2. ஸோ இது லெஃப்ட் சைடில் தேடும். இன்கேஸ் நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட் 5னா இது ரைட் சைடில் தேடும். ஸோ இதுதான் பைனரி சர்ச், ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், இதுக்காக நான் ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி எப்பவும் போல் லைப்ரரி ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டோம். ஸோ இதில் என்னென்ன வேரியபிள்லாம் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, மொத்தம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பிரிக்க போகிறேன், ரைட் சைடில் கொஞ்சம் பிரிக்க போகிறேன், மிடில் எலமெண்ட் ஒன்று வாங்க போகிறேன். அப்போ ஆப்வியஸ்லாம் ஐ நீட் அ 3 வேரியபிள்ஸ், தட் இஸ் அ லெஃப்ட் ரைட்டு மிடில்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் மிடில் அப்படின்னு ஐ அம் ஜஸ்ட் யூஸிங். ஆஃப்டர் தட் ஆப்வியஸ்லி லாஸ்ட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ண மாதிரி சைஸ் ஆஃப் அன் ஆரே. ஸோ என்ன சைஸ் ஆஃப் அன் அந்த இந்த லைனான எக்ஸிக்யூஷனு, இந்த வேரியபிளை வாங்குறதுக்காக நான் சைஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் வேல்யூ, தட் இஸ் விஏஎல் அப்படின்னு வாங்கியிருக்கேன், தட் இஸ் நத்திங் பட் அண்ட் வேல்யூ ஐ வாண்ட் டு சர்ச். அங்கே எம்என் நான் கொடுத்ததுக்கு பதிலாக இங்கே விஏஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து நான் கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து நான் அசைன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, சி இஸ் ஈக்குவல் டு, அது வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அது பிரேக் ஆகுறதுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி சி வச்சுருந்தேன். ஹியர் ஐ எம் யூஸிங் அ பொசிஷன், POS அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் நான் எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் தட் ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு ஆரே வந்து யூஸ் பண்ணேன்னா யூ ஹாவ் டு யூஸ் அ ஃபார் லுக், ஃபார் ஃபார் லுக் யூ நீட் அ ஒன் வேரியபிள். ஸோ ஐ எம் ஹியர் ஐ எம் யூஸிங் அ ஐ. ஸோ இந்த அரேயோட சைஸை நான் எப்படி வச்சுருந்தேன்னா, லாஸ்ட் ப்ரோக்ராமில் A of I அப்படின்னு வச்சுருந்தேன்.
அப்படி தானே? ஸோ ஹியர் ஐ எம் யூசிங் லிஸ்ட் ஆஃப் 20. ஸோ 20னா 0 to 19 வரைக்கும் இட் வில் ஸ்டோர். லைக் லாஸ்ட் ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரி பிரிண்ட் அப்பில் போய் என்டர் த சைஸ் ஆஃப் த லிஸ்ட் எனக்கு வேணும். ஸோ அதை ஸ்கேன் அப்பில் ஆம்பசன் சைஸ்னு வாங்கிடு. ஸோ இந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஆஃப்டர் தட் என்டர் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். இது லாஸ்ட் ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரியே தான். எதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த 0, 1, 2, 3, 4 நான் கொடுக்குற வேல்யூஸை ஒரு ஒரு அரையில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஐ எம் யூஸிங் here as for loop. After that scan of and then enter the value to be searched. என்ன எலமெண்ட நீங்க சர்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்றத ஒரு பிரிண்ட் அப்ல வாங்கி that will stored using a variable declaration as val. so இது வரைக்கும் காமனா எழுதுறது தான். அப்பத நம்ம அங்க ஒரு லாஜிக் யூஸ் பண்ணோம். what is that? If a of I will, I is equal to m அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ லீனியர் சர்ச்னா இந்த ரெண்டு லாஜிக்கு. லைக் பைனரி சர்ச்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷனாக -1 வச்சுக்குவேன், சரிங்களா? ஏன் அப்படின்னா தட் பொசிஷன் வில் பி இன்க்ரிமெண்டட் வெதர் ஐ காட் அ சர்ச்டு எலமெண்ட் அப்படின்றதுக்காக. லைக் லாஸ்ட் ப்ரோக்ராமில் சி வச்ச மாதிரி தான் இங்கே பொசிஷன் வச்சுருக்கேன்னு சொன்னேன், அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்றது லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடை பிரிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணப்போ. ஸோ ஃபர்ஸ்ட்டை நான் வந்து 0 வச்சுக்கிறேன், லாஸ்ட்டை சைஸ் -1. ஆப்வியஸ்லி சைஸ் -1 தான் இருக்கணும், அப்படி தானே? ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்னோட அரேயோட சைஸை விட 1 டிக்ரிமெண்ட்டாக தான் எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஹியர் ஐ எம் யூசிங் எ லூப் ஆஃப் வைல் லூப். ஃபார் லூப் ஏன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபார் லூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நான் வந்து என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் வைல் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வைல் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் எலமெண்ட்டா அப்படின்னு பார்க்கணும். யா இட்ஸ் சாட்டிஸ்ஃபைட் மீன்ஸ் ஆஃப்டர் தட் டபுள் ஆம்பர்சன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா யூ ஹாவ் டு செக் திஸ் கண்டிஷன் ஆல்சோ அப்படின்ற மீனிங், ஓகேவா? ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன உள்ள வரும், ஃபஸ்ட்டோட எலமெண்ட் என்னது 0, 0 லெஸ் தென் லாஸ்டா, லாஸ்ட் என்னது சைஸ் -1. ஹியர் ஐ டேக்கன நான் அதை சொல்ல வந்துட்டேனே. ஸோ ஹியர் நான் லிஸ்ட்டோட சைஸ் வந்து 5 எடுத்திருக்கேன், எலமெண்ட்ஸ் வந்து 1, 3, 5, 7, 8 அப்படின்ற எலமெண்ட்ஸை நான் எடுத்திருக்கேன். எனக்கு சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட் இஸ் 5, ஓகேவா? ஸோ நான் 5 எடுத்திருக்கேன். பொசிஷன் ஆப்வியஸ்லி -1 இருக்குது, ஃபஸ்ட்டு 0 இருக்கும், லாஸ்ட் 5 -1, ஸோ தட் இஸ் 4. வைல் லூப்பில் ஃபஸ்ட் 1 இஸ் 0, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 செக் பண்ணும். யா இட்ஸ் ட்ரூ, தென் பொசிஷன் ஈக்குவல் டு -1, யா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு -1, தென் இட் என்டர் இன் டு திஸ் லூப் மிடில். மிடில் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பிளஸ் லாஸ்ட் டிவைடட் பை 2. ஸோ த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் 0, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் 0, ஸோ 0 பிளஸ் லாஸ்ட் 1 இஸ் 4, is it? So 0 plus 4 divided by 2. So the number will be 4 divided by 2. So the answer is 2. Now it enter into the next line, that is if lost array middle equal to value. Now you will understand the concept of why we are using a middle here, is it? So middle வச்சு தான் நான் compare பண்ண போறேன் அப்படின்றதுக்காக I'm using a middle here. So middle na kandupidichita, middle oda value is 2. So list of middle, what is that? 2. So list of 2 equal to value ah abdin check pandren. So list of 2 is 5, is it? So 5 middle element ah dhaan eduthirukom. So 5 equal to 8 na check pannirken value ah. Na searching element inga 5 eduthirundha first. So 5 எடுத்திருந்தா உங்களுக்கு ஒரே லூப்பில் எக்ஸிட் ஆயிரும், என்னால் ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்றதுனால நான் 8 எடுத்துக்கிறேன். இப்போது 5 எடுத்த என்ன வரும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இது பிரேக் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ நான் இப்போ 8 எடுத்துக்கிறேன், 8னா வேல்யூ வந்து 8. ஸோ 5 மிடில் லிஸ்ட் ஆஃப் 2 வந்து 5 ஈக்குவல் டு 8 ஆனால் கண்டிஷன் அன்சாட்டிஸ்ஃபைட். ஸோ அப்போ இது என்ன பண்ணும், கண்டிஷன் அன்சாட்டிஸ்ஃபைட்னா இந்த இஃப் லூப்பை விட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் இஃப்குள்ளே போகும், அப்படி தானே? ஸோ எல்ஸ் இஃப்ல போய் லிஸ்ட்டு 2 வந்து லெஸ் தென் 8 செக் பண்ணும். ஆமாம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, 5 இஸ் லெஸ் தென் 8. ஸோ லெஸ் தென் 8 இருந்தால் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மிடில் பிளஸ் 1, தட் இஸ் 2 plus 1. 2 plus 1 மீன்ஸ் 3, இஸ் இட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னவா மாறிடும், எனக்கு இப்போ 3 மாறிடும். 3 மாறிடுச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் கூட போக வேண்டிய எசென்ஷியாலிட்டி இல்லை. ஸோ இட் ஜஸ்ட் ரிட்டர்ன் பேக் இன் டு த வாயில் லுப், ஓகே? ஸோ வாயில் லுப் வாயில் இஸ் ஃபர்ஸ்ட் 1 இஸ் ஃபர்ஸ்ட் இஸ் நவ் த ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் 3, இஸ் இட்? ஸோ 3 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம்.
3 is less than or equal to 4. Yeah, obviously the condition satisfied. The position is equal to minus 1. Yeah, obviously the condition is also satisfied here. So, if enna pannu, 3 is less than 4, position is equal to minus 1. So, now it enter into the middle. So, middle is equal to first plus last divided by 2. So, 3 plus 4 divided by 2. So, that is 7 divided by 2. That is 3.5, is it? So, இப்ப இது வரைக்கும் இந்த மிடில் எக்ஸிட் ஆயிரும். சோ தட் மீன்ஸ் மிடில் வரைக்கும் இது இட் வர்க்ஸ். ஆஃப்டர் தட் இட் என்டர் இன் டு த இஃப் லூப். சோ இஃப் லூப்ல என்ன வரும், லிஸ்ட் ஆஃப் 3.5 எடுத்துக்க வேணாம். அது என்ன பண்ணுவோம், ஃப்ளோட்ல நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ணல. ஸோ தே ஜஸ்ட் அக்செப்ட் அஸ் இன்டீஜர் டைப் ஒன்லி. ஸோ லிஸ்ட் ஆஃப் 3 ஈக்குவல் டு 8 ஆன் செக் பண்ணுவோம். யா ஈக்குவல் டு 8 அப்படின்னு இந்த இந்த லைன் எக்ஸிக்யூஷன்ல செக் பண்ணுது. லிஸ்ட் ஆஃப் 3 ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். லிஸ்ட் ஆஃப் 3 யோட வேல்யூ வேணுங்க, தட் இஸ் 7. ஸோ 7 அப்படின்னு சொன்னோன்னா என்ன செஞ்சிடும், கண்டிஷன் அன்சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அப்போ இது என்ன பண்ணும், ஆப்வியஸ்லாம் இந்த இஃப் லூப் பிரேக் ஆகி இட் என்டர் இன் டு எல்ஸ் இஃப். ஸோ எல்ஸ் இஃப்னா இப்போ இந்த மிடில் வேல்யூ சேஞ்ச் ஆயிரும், இஸ் இட்? ஸோ லிஸ்ட் ஆஃப் எல்ஸ் இஃப் லிஸ்ட் ஆஃப் மிடில் வந்து என்ன, சாரி ஃபர்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். லிஸ்ட் ஆஃப் 3 3 is less than 8. Yeah, obviously it's true. So, இப்ப என்ன பண்ணும், இது 7 மிடில் 7 is less than 8 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். லிஸ்ட் ஆஃப் 3 ஈக்குவல் லெஸ் தென் 8 அப்படின்னா ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், இஸ் இட்? ஸோ இந்த லூப்பில் வந்து நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த இஃப் லூப்பில் வந்து மிடில் வேல்யூ இந்த வேல்யூவான் செக் பண்ணியிருக்கோம். இந்த இஃப் லூப்பில் வந்துட்டு மிடில் வேல்யூ லெஸ் தென் வேல்யூவான் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிடில் 7 வந்து ஈக்குவல் டு 8 ஆனால் கண்டிஷன் அன்சாட்டிஸ்ஃபைடு. இப்போ இந்த இதில்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3 + 1. ஸோ இட் சேஞ்ச் இன் டு ஃபர்ஸ்ட் இஸ் சேஞ்ச் இன் டு 4. ஸோ 4 சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் ஆன உடனே இந்த லூப்பில் எக்ஸிட் ஆகாது, திரும்பி என்ன செய்யும், அகைன் வைல் லூப்க்கு போகும். ஏன்னா வைல் லூப் இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ வைல் லூப்பில் போய் இப்போ இது ஃபர்ஸ்டோட வேல்யூ 4 சேஞ்ச் ஆயிரும். 4 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இது என்ன பண்ணுவோம், செக் பண்ணும். செக் பண்ணல, ஆமாம் ஆப்வியஸ்லி இட் இஸ் 4. ஸோ 4 + 4 டிவைடட் பை 2 8 டிவைடட் பை 2 இஸ் 4. ஸோ லிஸ்ட் ஆஃப் 4 ஈக்குவல் டு 8 ஆன் செக் பண்ணோம். அகைன் இஃப் லூப்குள்ளே போய் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். கண்டிஷன் எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது, இந்த லூப்பில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அப்படி தானே? தட் மீன்ஸ் ஹியர். ஸோ இங்கே சேஞ்ச் ஆனோடனே இப்போ என்னோடய பொசிஷன் சேஞ்ச் ஆயிரும். பொசிஷன் என்னவா சேஞ்ச் ஆயிரும், இங்கே என்னோட மிடில் எலமெண்ட் என்னவா இருக்கோ அதுதான் என்னோடய பொசிஷனாக சேஞ்ச் ஆகும், அப்படி தானே? ஸோ இங்கே என்னோடய மிடில் எலமெண்ட் இஸ் 4. ஸோ த பொசிஷன் வில் சேஞ்ச் இன் டு 4. மைனஸ் 1 இருந்த பொசிஷன் 4 சேஞ்ச் ஆயிரும். 4 சேஞ்ச் ஆனோன்னா இட் வில் பிரேக். ஸோ இந்த இந்த வைல் லூப் வந்து இங்கே பிரேக் ஆகிரும். ஸோ பிரேக் ஆகி இந்த இஃப் லூப்க்குள்ளே இப்போ போகும். இஃப் லூப் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 1 செக் பண்ண இருக்கேன். ஆப்வியஸ்லி நாட் ஈக்குவல் டு மைனஸ் 1 தான், ஏன்னா இப்போ என்னோட கண்டிஷன் வந்து லிஸ்ட்டில் வந்து 4. ஸோ இப்போ இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். த வேல்யூ ஃபவுண்ட் பர்சன்டேஜ் டி என்னது, பொசிஷன் ப்ளஸ் 1. ஸோ பொசிஷனோட வேல்யூ 4, 4 + 1 5. ஸோ 5th பொசிஷனில் இட் இஸ் பிளேஸ்டு. ஸோ அப்படியா இல்லையான்னு சொல்லி நம்ம இங்கே செக் பண்ணலாம். என்னோட சைஸ் 5, 1, 3, 5, 7, 8. 8th பொசிஷனில் இருக்கான்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5. 5th பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ த வேல்யூ ஃபவுண்ட் அட் 5th பொசிஷன், ஓகேவா? ஸோ இதில் என்ன இந்த இஃப் லூப் எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா, என்னோட மிடில் எலமெண்ட் எலமெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இதில் வந்து லெஸ் தானா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இட் வில் என்டர் இன் டு த அண்ட் தட் மீன்ஸ் இட் சேஞ்சஸ் இன் டு த பொசிஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல்வ் அபவுட் பைனரி சர்ச். இப்படி தான் இருக்கிற எலமெண்ட்டை லெஸ் தானா கிரேட்டர் தானான்னு பிரிச்சுட்டு அது செக் பண்ணுறதுக்காக. ஸோ இது லிஸ்ட் ஆஃப் மிடில் வந்து மிடில் விட வேல்யூ கிரேட்டர் தானா இருந்ததுன்னா இந்த கண்டிஷன்ல ஒர்க் ஆகும். இன்கேஸ் நான் சர்ச் பண்ற நம்பர் வந்து லெஃப்ட் சைட்ல வந்துச்சுன்னா இட் வில் ஒர்க் பேஸ்ட் அப்பான் த லாஸ்ட் அப்படின்ற லைனை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும், ஓகேவா? நான் வந்து கிரேட்டர் தானா இருக்கிற மாதிரி செக் பண்ணி இருந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வேல்யூவை. தட் மீன்ஸ் 8 வந்து மிடில் எலமெண்ட்டுக்கு அப்புறமா வரப்போகுது, ரைட் சைடில் இருக்கிற மாதிரி நான் செக் பண்ணேன். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட்ன்ற லைனை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். 5 நான் செக் பண்ணல, மிடில் வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்ணுதுன்றதையும் நான் சொல்லியிருப்பேன். லாஸ்ட்ங்கிறத எப்படி யூஸ் பண்ணுதுன்னு சொல்ல. ஸோ யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் அன் அசைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த லூப்பில். ஸோ இட் வில் எக்ஸிக்யூட் ஆர் நாட் அப்படின்றது
பண்ணல யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா ஓகே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி பைனரி ரிசர்ச் தேங்க்யூ ஆல்